மசால் வடை தின மாதிரி மசமசன்னு இருக்காம என்ன பருப்புமா வேணும்? வீட்ல பருப்பு வாங்கிட்டு வர சொன்னாங்கனே சொல்லிக்கிட்டே வந்தேன் ஆனா மறந்துட்டேனே. இட்லி தோசை அந்த உளுந்த பருப்பு, பாயாசம் வேணும்ங்களா அந்த பாசி பருப்பு, சாம்பார் வடை அந்த துவரம் பருப்பு, கிரேவி குருமா பண்ணா கொண்டக்கடலை, இதே கோலா உருண்டை பண்ணா கடலை பருப்பு, புளிசாதம் பண்ணா நிலக்கடலை பருப்பு, இதே தேங்காய் சட்னி பண்ணா பொட்டுக்கடலை பருப்பு, இதுல எந்த பருப்பு உங்களுக்கு வேணும்? நான் எனக்கு இப்பதானே ஞாபகம் வருது வீட்ல கோலா உருண்டை செய்யறதா சொல்லிட்டு இருந்தாங்க அந்த பருப்பு தானே வேணும். இப்ப கடலை பருப்பு இந்தாமா. அண்ணா எனக்கு ஒரு டவுட், எல்லாமே சமைக்கிறது தானே, அப்புறம் ஏன் ஒவ்வொரு பேர் வச்சிருக்காங்க? என்னப்பா அப்படி சொல்லிட்ட, இந்த உளுந்து இருக்குல்ல, உளுந்து நம்ம சாப்பாடுல டெய்லி சேர்த்துக்கிட்டோம்னா இந்த எலும்பு ஜாயிண்ட்லாம் இருக்குல்ல அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். கர்ப்பிணி பெண்களாக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், அவங்களுக்கு உடல் சூட்டை நல்லா தனிச்சு நிறைய ஆரோக்கியமான ஊட்டச்சத்தை நம்ம கொடுக்கும். ஒரு கப்பு உளுந்து, ஒரு கப்பு பச்சரிசி எடுத்து, ஒரு தேக்கரண்டி அளவுக்கு நல்லா வெந்தயத்தெல்லாம் தண்ணியில் ஊற வச்சு, 5 மணி நேரம் கழிச்சு அதை மிக்சியில் போட்டு அரைச்சி, அப்புறம் அந்த மாவை ஒரு 6 மணி நேரம் கழிச்சு தோசை சுட்டோம்னு வைங்க, அடடடே அப்படி தான் இருக்கும், நல்ல ருசியாக இருக்கும். இந்த மாதிரி உளுந்தில் உளுந்து களி பண்ணுவாங்க, உளுந்து வந்து பருப்பு சோறு பண்ணுவாங்க, இதெல்லாம் சாப்பிட்டோம்னா நமக்கு அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும். போச்சுடா, உளுந்தம் பருப்புக்கே பசியை கிளப்பி விட்டாரு, இன்னும் என்னென்ன சொல்ல போகிறாருந்து இல்லையே மற்ற பருப்புக்கெல்லாம். இந்த பாசிப்பயிர் இருக்குல்ல, பாசிப்பயிரை வாரத்தில் ஒரு நாள் நம்ம எடுத்துக்கிட்டாவே மெமரி பவர் நல்லா இன்க்ரீஸ் ஆகுமா, ஞாபக சக்தி அப்படி தான் இருக்குமா. அது இந்த கர்ப்பிணி பெண்களாக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், அவங்களுக்கு இந்த வயிற்றுப்போக்கு, இந்த வயிற்று சம்மந்தமான பிரச்சனை எல்லாமே இந்த பாசிப்பயிர் வந்து தடுக்குமா, அதுக்கு வந்து ஒரு பாதுகாப்பாக இருக்குமா, சின்ன குழந்தைகளுக்கு நிறைய ஆரோக்கியமான ஊட்டச்சத்தெல்லாம் கொடுக்குமா. பாசிப்பருப்பு ஒரு கப்பு, அதோட பச்சரிசி இன்னொரு கப்பு எடுத்து தனியாக ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறம் வெள்ளம் இருக்குல்ல, வெள்ளத்தை எடுத்து அதில் தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணி அதை தனியாக எடுத்து வச்சுட்டு, தேங்காவை மிக்சியில் போட்டு அரைச்சி அதை தனியாக எடுத்து வச்சிடணும். மூணையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் பச்சரிசி பாயாசம்னு ஒன்று கொடுப்பாங்க பாருங்கள், அடடடடி அருமையாக இருக்கும். அதோட சேர்த்து முந்திரி பருப்புலாம் போட்டு சாப்பிட்டோம்னா சொல்ல வார்த்தையில தேனு மாதிரி இறங்கும். அண்ணே நான் ஏன் இத்தனை பேர் வந்திருக்குன்னு தான் கேட்டேன், இது எப்படி செய்வாங்கலாம் கேட்கல, பசிய தூண்டாதீங்க. சரிமா சரிமா, இதை மட்டும் சொல்லிக்கிறேன், இந்த கொண்டக்கடலை இருக்குல்ல, ஆப்கானிஸ்தான்லேருந்து வந்து ஒரு பருப்பு வகை. இந்த கொண்டக்கடலில் விட்டமின் ஏ, சின்னு நிறைய தாதுகள் இருக்கு, இது நம்ம மூளையாக இருக்கட்டும், இதயமாக இருக்கட்டும் ரொம்ப ஆரோக்கியமாக வச்சிருக்கும். புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுல இந்த கொண்டக்கடலைக்கு ரொம்ப பெரிய பங்கு இருக்கு. அதுவும் இந்த விநாயகர் சதுர்த்திலாம் கொண்டக்கடலை நைட்டு தண்ணியில் ஊற வச்சு காலையில் எடுத்து அதுக்கப்புறம் அதை மசாலாலாம் போட்டு கிண்டி அதில் தேங்காயெல்லாம் போட்டு பண்ணுவாங்க பாரு, அந்த கொண்டக்கடலைக்கு சண்டை போடுறதே ஒரு அற்புதமான விஷயம்தான். அண்ணா இப்படியே பேசி வெறுப்பேத்துனீங்க, பருப்பு வாங்காம போயிடும். ஆமாம்மா, அது ஒன்று மட்டும் சொல்கிறேம்மா, கேட்டுப்போம்மா. சரி சொல்லுங்க. இந்த துவரம் பருப்பு இருக்குல்ல, அந்த துவரம் பருப்பை நம்ம சாப்பாட்டில் எடுத்துக்கிறனால ரத்த அழுத்தத்தை சீராக வச்சுக்குமா, நார் சத்து அதிகமாக இருக்கிறனால அதை சாப்பிடும் போல நமக்கு உடல் எடை அதிகரிக்காமல் இருக்குமா, கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணுமா, வயிற்றில் ஏதாவது கிருமி இருந்ததுன்னா அந்த கிருமியெல்லாம் அகற்றி கழிவுகளை டைமுக்கு டைம் வெளியேற்றுறதுக்கு இந்த துவரம் பருப்பு அவ்வளோ உதவியாக இருக்கும். இப்படி கழிவுகள்லாம் கரெக்டான டைமுக்கு வெளியேற்றுறனால மலச்சிக்கல் வராது, ரத்த சோக நோயெல்லாம் சொல்லுவோம்ல அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இந்த துவரம் பருப்பை நம்ம சாப்பாட்டில் ஆட் பண்ணிக்கிறனால வராது. முக்கியமாக அந்த துவரம் பருப்பை தண்ணியில் ஊற வச்சு மிக்சியில் போட்டு அதை அரைச்சி அதில் கொஞ்சம் இந்த தக்காளி வெங்காயம் அப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லாம் சேர்த்து தட்டி எண்ணெயில் போட்டு பொறிச்சு ஒரு வடை எடுப்போம். இப்படியே பேசிட்டு இருந்தீங்க, உங்க வறுத்து எடுத்துரு வடைச்சட்டியில போட்டு. சாரிப்பா, இந்த பச்சை பட்டாணி இருக்குல்ல, பச்சை பட்டாணியில் விட்டமின் சி, இ இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது, இது நம்ம ரத்த அழுத்தத்தை நல்லா சீராக வச்சுக்கும். இப்போ குண்டா சில பேர்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒல்லியாகன்னு ரொம்ப ஆசையாக இருக்கும், அவங்களாம் அந்த பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கிட்டோம்னா சாப்பாட்டில் நம்ம உடல் எடையை நல்லா ஒல்லியாக்கி நம்மளை பார்க்க அழகாக காட்டுமா. விஞ்ஞானிகள்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு 2 மில்லிகிராம் வரைக்கும் பச்சை பட்டாணி எடுத்துக்கிட்டால் நல்லதுன்னு சொல்கிறாங்க. இந்த பச்சை பட்டாணி நம்ம பார்த்துருப்போமே, வெஜிடபிள் ரைஸ், வெரைட்டி ரைஸ் இதெல்லாம் போடுவாங்க. இந்த பொட்டுக்கடலை நம்ம கூட கிச்சனில் திருடி தும்மே, அந்த பொட்டுக்கடலாம் நம்ம வந்து தேங்காய் சட்னி இதுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க. இந்த பருப்பில் இவ்வளோ வெரைட்டி இருக்கிறது காரணம் என்னென்னா ஒரு ஒரு பருப்புக்கு ஒரு ஒரு மாதிரி சத்து இருக்கும், அது ஒரு ஒரு மாதிரி அந்த காலத்துலேருந்து நம்ம பின்பற்றி இந்த உணவுக்கு இந்த பருப்பு போடணும், இந்த உணவுக்கு இந்த பருப்பு போடணும் அப்போலேருந்து பிரித்து வச்சுருக்காங்க. அதை நம்ம சாப்பிட்டுட்டு வரனால இன்ன வரைக்கும் ஆரோக்கியமாக இருக்கும். பேசாம அந்த பருப்பு எடுத்து கொடுக்கும் போதே இந்த பிள்ளை ஏன் எப்படி கோவப்படுது? இந்தாம்மா காசை கொடுத்துருப்போமா, பசு தூண்டி விட்டதுக்கு காசு வர தருவாங்களா, போங்கண்ண. பசும்பால் நீல துவரம் பருப்பு கடைஞ்சி காலிச்சு கொடுக்கட்டுமா?